ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 38 ஊழ் 377வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வகுத்தான் என்றால் முறை செய்தவன், அரசு நிற்கிறானே, எப்படி எப்படி வரி வசூல் செய்ய வேண்டும், யார் யார் அந்த வசூல் செய்வதற்கு போக வேண்டும், எந்த அளவுக்கு வசூல் செய்ய வேண்டும், எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், மக்களுக்கு எப்படிப்பட்ட விரைவாக செய்யக்கூடிய செயல் நன்மைகள் என்ன, தாமதமாக செய்யக்கூடிய பணிகள் என்ன என்றெல்லாம் வகுப்பான், வகுத்து திட்டங்கள் வகுப்பான். அதை மந்திரிகள் செயல்படுத்துவார்கள், அலுவலர்கள் அதிகாரிகள் செயல்படுத்துவார்கள். அதே போல நாம் நம்முடைய உடம்பு இருக்கிறதே, இந்த இயற்கையிலேயே சில கட்டுப்பாடுகள் சில உண்மைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி என்றால் இந்த வயிறு இவ்வளவுதான், இவருடைய வயிறு இவ்வளவுதான் சாப்பிட முடியும், கொள்ளும் வயிறு இவ்வளவுதான் ஏற்றுக்கொள்ளும், இதற்கு மேல் அதிகமாக அவரால் சாப்பிட முடியாது. இன்னொரு இருக்கிறார், அவர் கொஞ்சம் இவரை விட ஒரு மடங்கு அதிகமாக கூட சாப்பிடுவார், ஏனென்றால் அவர் வயிறு அப்படி இருக்கிறது. இயற்கையில படைப்பு அப்படி வகுக்கப்பட்டிருக்கிறது, இயற்கையினுடைய அமைப்பு அப்படி இருக்கிறது, ஒவ்வொருக்கும் ஒரு விதமாக. இப்ப நம்முடைய உடம்பிலே என்னுடைய உடல் வெப்பம் கலோரி என்று சொல்வார்கள் அறிவியலிலே, மற்றவருடைய உடல் வெப்பம் என்னை போல அதே கலோரி இருக்காது, கொஞ்சம் அந்த கலோரி, கலோரி என்றால் வெப்பம், வெப்பத்தினுடைய அளவு எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், இன்னொருவருக்கு அதிகமாக இருக்கலாம், ஜுரம் வந்தவர்களுக்கு காய்ச்சல் வந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி ஏதாவது வைரஸ் நோய் தாக்கிவிட்டால் காய்ச்சல் அதிகமாக இருக்கும். அப்படி இயற்கையிலேயே நம்முடைய உடம்பிலே அப்படிப்பட்ட முறைமைகள் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அளவு, காது கேட்கிற அளவு, பார்வை அளவு ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுகிறது. பார்வை மிக குறைவான பார்வை அளவுடையவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் இயற்கையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது, வகுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை என்றால் சில பேர் தெய்வத்தை சொல்வார்கள், கடவுளை சொல்வார்கள். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்றால் கடவுள் வகுத்திருக்கிறான், அதன்படிதான் நடக்கும் என்று சொல்வார்கள். அதே போல அரசன் வகுத்திருக்கிறான் திட்டங்கள், அதன்படிதான் நாடு நடக்கும், நாட்டில் உள்ள அதிகாரிகள் நடத்துவார்கள், அதை செயல்படுத்துவார்கள் என்பது வகுத்தல் என்பது தீர்மானித்து திட்டமிட்டு இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று முறைப்படுத்துவது, அதான் முறை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு என்ன வகுக்கப்பட்டிருக்கிறதோ இவ்வளவுதான் இவருக்கு சொத்து சேரும், இதற்கு மேல் சொத்து சேர்வதற்கு வாய்ப்பில்லை, இவருடைய உழைப்பு இவருடைய அறிவு ஆற்றல் இதற்கு தகுந்த, இவருடைய சுற்றம் இவருடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இதை பொறுத்து இவ்வளவுக்கு இவருக்கு இவ்வளவுதான் செல்வம் சேரும், எத்தனை ஆண்டுகள் இவர் உழைத்தாலும் இவ்வளவுதான் செல்வம் சேரும், அதற்கு மேல் சேராது, ஒரு அளவு. இன்னொரு இருக்கிறார், அவருக்கு ஒரே பிள்ளைதான், ஆனால் அவர் அறிவாற்றல் அதிகம், படிப்பு அதிகம், அவர் தொழில் நுட்பம் தெரிந்தவர், ஒரு தொழிலை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நல்ல ஊக்கத்தோடும் நல்ல முயற்சியோடும் அறிவோடும் ஆற்றலோடும் செய்யக்கூடியவர், அவருக்கு வருமானம் அதிகமாக வரும், செல்வம் உயரும், அவருடைய அளவே வேற, பொருளாதார அளவு அதிகம், அதிகமான பொருளாதார வரவு இருக்கும். ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு இருக்கிறது, அதற்கு தகுந்த மாதிரிதான் அவர் செய்ய வேண்டும், வாழ்க்கை நடத்த வேண்டும், உணவு சாப்பிட வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும், விரலுக்கு தகுந்த வீக்கம் என்று பழமொழி சொல்வார்கள். வருமானத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய செல்வத்தை சேர்க்க வேண்டும். ஒரு இனிப்பு கடை வைத்திருக்கிறார் ஒருவர், எல்லா விதமான இனிப்பும் இருக்கிறது, அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, அவரால் கடையில் எவ்வளவோ இனிப்பு இருக்கிறது, அவரால் சாப்பிட முடியுதா, முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான், இயற்கையிலே அவருக்கு வந்து வாய்த்திருக்கிற நோய் அப்படி, என்ன முடியுமோ அவ்வளவுதான் அவரால் அனுபவிக்க முடியும். எவ்வளவோ செல்வம் இருந்தாலும் எல்லா நகைகளையும் எடுத்து பூட்டிக் கொள்ள முடியுமா, உடம்பிலே கொள்ளை எடுத்து கொண்டு போக விட மாட்டார்கள். நகைக்கடை பெரிய வியாபாரி, பெரிய நகைக்கடை வைத்திருக்கிறார், உடல் முழுவதும் அந்த அவருடைய மனைவியார் நகைகளை அணிந்து கொண்டு வெளியில போக முடியுமா, எவ்வளவுதான் நகை வைத்திருக்கிறார், கோடிக்கணக்கில் பல கோடி ரூபாய்க்கு நகைகள் வீட்டில் இருக்கின்றன, கடையில் இருக்கின்றன, எவ்வளவுனால் அனுபவிக்கலாம், ஆனால் முடியுமா, எவ்வளவு அவரால் போட்டுக்கொண்டு வெளியே போக முடியும், அந்த அளவுக்குத்தான் உலக நீதி என்னவோ அதைத்தான் அவர் செய்ய முடியும். அதே போல ஒருவர் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுபவிக்க முடியாது, என்ன விதித்திருக்கிறதோ அவ்வளவுதான் செலவு செய்ய முடியும்.
ஒரு வீட்டில் உள்ள பிள்ளைக்கு ஒரு தந்தை எவ்வளவு செய்ய முடியும் செலவு? அவரால் என்ன முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும், அளவுக்கு மீறி செய்ய முடியாது. அப்படி செய்தால் அந்த குடும்பம் துன்பத்துக்குத்தான் ஆளாகும். ஆகையினாலே வகுத்தான் வகையெல்லாம் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது, ஒரு சிறுதான் அனுபவிக்க முடியும். எவ்வளவுதான் செல்வந்தனாக இருந்தாலும் எவ்வளவுதான் அவ்வளவு சாப்பிட்டு விட முடியாது. ஓரளவு தான் வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஆறு சுவையான உணவு படைத்தாலும் கூட, அறுசுவை உணவு படைத்தாலும் கூட, மூன்று வேளையும் இல்லை நான்கு வேளை சாப்பிட்டால் கூட வயிறு எவ்வளவு ஏற்றுக்கொள்ளுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஆகையினால் எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் நீ சேர்த்தாலும் கூட அனுபவிக்க வேண்டியது கொஞ்சம்தான் என்பது உலக நியதி, இயற்கை விதி, இயற்கை அளவு முறை. அந்த அளவு முறையை நாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்க்கையிலே இவ்வளவுதான் நம்ம குடும்பத்தினுடைய நிலைமை, இவ்வளவுதான் நம்முடைய அறிவு ஆற்றல், இதற்கு தகுந்தா போல் நாம் வாழ வேண்டும், இதற்கு தகுந்தாற் போல் நாம் பழக வேண்டும், இதற்கு தகுந்தாற் போல் செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்திற்கு வந்து இந்த ஊழை யாராலும் வெல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.